யூடியூப்ல பாத்துருக்கீல நல்லா இருக்கு. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புதுமனை புகு விழா போட்டிருக்காங்க. வாழ்த்த வருகை தரும் உயர் திரு சு திருநாவுக்கரசர், முன்னாள் மத்திய மாநில அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி, உயர் திரு கார்த்திக் சிதம்பரம், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகங்கை தொகுதி, உயர் திரு பீகல் படிக்காசு அம்பலம், தொழிலதிபர், மாநில சாதி பெயர் போட்டு சமுதாய சங்க தலைவர், உயர் திரு எஸ் மாங்குடி காரைக்குடி சட்டமன்ற தொகுதி, உயர் திரு எஸ்டி ராமச்சந்திரன் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி, உயர் திரு சுப துரைராஜ், உயர் திரு முரியேசன் மாவட்ட செயலாளர் புதுக்கோட்டை, அனைவரும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. இதில் வந்து புதுமனை புகுவிழான்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. புதுமனை இப்போ வரணும், புதுமனை புகுவிழா இப்போ வரணும். இந்த புதுமனை இப்போ போடலைனா என்ன ஆகும் அப்படின்னா, புதிதாக கட்டிருக்கக்கூடிய வீடு எங்கோ புகுந்து போயிடுச்சு அப்படிங்கிற பொருளை குறிக்கும். புதுமனை புகு விழா இப்போ போட்டாதே புதிதாக கட்டிருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே நம்ம புக போகிறோம் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். அப்போ புதுமனை இப்போ போடலைன்னா அந்த மனையானது எங்கோ புகுந்து ஓடி போயிடுச்சு அப்படிங்கிற பொருளை குறிக்கும். புதுமனை இப்போ போட்டோம்னா அந்த புதிதாக கட்டிருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே புகுந்து விழா கொண்டாட போகிறோம் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். அப்புறம் வாழ்த்த வருகை தினம், முன்னாள் மத்திய மாநில அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி, அது கீழே நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகங்கை தொகுதியும் போட்டிருக்கா பாருங்க. சிவகங்கை தொகுதி இத்து வரணும். அடுத்து தொழிலதிபர், மாநில சாதி பெயர் போட்டு சமுதாய சங்க தலைவர் போட்டிருக்காம பாருங்க. சமுதாய சங்க தலைவர் இத்து வரணும். அடுத்து காரைக்குடி சட்டமன்ற தொகுதின்னு இருக்குல்ல, காரைக்குடி சட்டமன்ற தொகுதி இத்து வரணும். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி இத்து வரணும். உயர் திரு சுப துரைராஜ், உயர் திரு முரியேசன், அடுத்து கீழே மாவட்ட செயலாளர் போட்டிருக்கா பாரு, மாவட்ட செயலாளர் இச்சு வரணும். அடுத்து அனைவரும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் போட்டு டிஆர்சிஎம் போட்டு மாநில செயலாளர் போட்டிருக்கா பாரு, மாநில செயலாளர் இச்சு வரணும். இந்த மாதிரியான சந்திப்பு இடைகளை அடுத்த முறையாவது திருத்தம் செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.